1 million, 1 billion, 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 1
சிவிங்கம் அதாவது பபுள்கம் இதை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பபுள்கம்மை சிங்கப்பூரில் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இல்லீகல் அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்களாம். கேட்குறதுக்கே ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கல, ஆனால் இதுதான் உண்மை. எல்லார் வீட்லேயும் இருக்கிற ரொம்பவும் ஆபத்தான பொருட்களில் எல்பிஜி கேஸும் ஒன்று. இப்படிப்பட்ட எல்பிஜி கேஸ் லைட்டாக லீக் ஆனாலும் அதோட பேட்ஸ்மேனில் வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆமாம், எல்பிஜி கேஸ் நேச்சுரலாகவே இந்தளவுக்கு பேட்ஸ்மேனாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த கேஸ் லைட்டாக லீக் ஆனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதிகமான பேட்ஸ்மேனில் ஆட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம ஊர்லலாம் பசங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது வீட்டில் டிவி பார்த்தா அந்த டிவி சவுண்ட் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமே சொல்லி பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டிவி பார்க்காம இருப்பாங்க. ஆனால் அதுவே சவுத் கொரியாலெலாம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் 500,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான அந்த 8 hours எக்ஸாம் எழுதும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அந்த நாடே அமைதியாக தான் இருக்குமா? எந்தளவுக்கு அமைதியாக இருக்கும்னா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே நடக்காது, பேங்க்லாம் ஓப்பனில் இருக்காது, மிலிட்ரி பரேடு நடக்காது, அதை ஒடுங்க அவங்க ஃப்ளைட்டு கூட அன்றைக்கி வானத்தில் பறக்காதான். இதெல்லாம் கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கல, ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் சவுத் கொரியாவில் நடந்துகிருக்கு. ஜிம்முக்கு போகிறவங்களாம் அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டை ஷோ பண்ணி காட்டுவாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு ஆண் கங்காரும் அதோட மசில் டெவலப்மெண்ட்டை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பெண் கங்காருக்கிட்ட ஷோ பண்ணி காட்டுமா? கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கல, ஆனால் இதுதான் உண்மை. அருவம் படத்தில் சித்தார்த் ஒரு பொருளை கலப்படம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அவரோட ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிப்பார். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அடல்ட காட்டிலையும் பிறந்த குழந்தைக்கு தான் ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாகவே இருக்குமா? பொதுவாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எல்லாருமே எக்ஸாம்பிளாக எறும்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த எறும்பு கிரீன்லேண்ட், ஐஸ்லேண்ட், அண்டார்டிகா இந்த மாதிரியான நாடுகளில் சுத்தமாக ஒன்று கூட கிடையாதான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது இந்த டவுட் வந்திருக்கும். 1 million 1 M மென்ஷன் பண்ணுறாங்க, 1 billion 1 B மென்ஷன் பண்ணுறாங்க, அப்போனா 1000 T தானே மென்ஷன் பண்ணணும், அப்புறதுக்கு வித்தியாசமாக 1K மென்ஷன் பண்ணுறாங்கன்னு. அது வேற ஒன்றும் இல்லை, கிரீக் லாங்குவேஜில் 1000 அப்படிங்கிறத கிலோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மெட்ரிக் சிஸ்டத்துல எல்லாம் 1000 மென்ஷன் பண்ணுறதுக்கு கிலோ அப்படிங்கிற கிரீக் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் 1000 கணக்கில் எது வந்தாலுமே 1K 2K 3K இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ரொம்ப வருஷமாக 1000 குறிக்கிறதுக்கு கே அப்படிங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். உடனே இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, நம்மளே யூடியூப்ல தான் 1000 அப்படிங்கிற நம்பரை கேனு மென்ஷன் பண்ணியே பார்த்துருக்கோம், இவன் என்னன்னா நம்ம ரொம்ப வருஷமாக 1000 அப்படிங்கிற நம்பரை கேவை வச்சு தான் மென்ஷன் பண்ணிக்கிருக்கோன்னு சொல்கிறானேன்னு. எஸ் நம்ம ரொம்ப வருஷமாக 1000 அப்படிங்கிற நம்பரை கேவை வச்சு தான் மென்ஷன் பண்ணிக்கிருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்ரிக் சிஸ்டம் படி 1000 gram நம்ம 1 kilogram தான் சொல்லுவோமே தவிர 1000 gram சொல்ல மாட்டோம். அதே மாதிரி 1000 meter நம்ம 1 kilometer தான் சொல்லுவோமே தவிர 1000 meter சொல்ல மாட்டோம். இப்போ புரிதா ஏன் யூடியூப்ல 1000 நம்பரை மென்ஷன் பண்ணுறதுக்கு டி லெட்டரை யூஸ் பண்ணாமல் கே லெட்டரை யூஸ் பண்ணுறாங்கன்னு? எல்லார் வீட்லேயும் தொந்தரவு பண்ணுற பூச்சிகளில் கரப்பாம்பூச்சி ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கரப்பாம்பூச்சி தான் பூச்சிகள் இனத்திலே ரொம்பவும் வேகமாக ஓடுமா? அப்படி எந்தளவுக்கு வேகமாக ஓடும்னா ஜஸ்ட் 1 second, அதாவது நம்ம ஒரு வாட்டி சொடக்கு போகிறதுக்குள்ள 5 feet தூரத்தை கிராஸ் பண்ணி போக முடியுமா? இப்போ தெரிதா ஏன் கரப்பாம்பூச்சியை விரட்டி கையால் அடிக்க ரொம்பவும் கஷ்டமாக இருக்குன்னு? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் நம்ம ஊர் டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ் போக முடியாமல் தவிச்சுக்கிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஜெர்மனிலாம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஜெர்மனியோட ரூல்ஸ் படி எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும் ரோட்டோட சென்டர் பகுதியில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கேப் விட்டுட்டு வாகனங்களாக ரோட்டோட 2 sides ஓரத்தில் மட்டும்தான் நிற்கணுமா? அந்த சென்டர் கேப் எதுக்குன்னா ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் இந்த மாதிரியான எமர்ஜென்சி வெஹிக்கிள் போகிறதுக்காக. நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகளில் காது மூக்கும் ஒன்று, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த காது மூக்கும் நம்ம சாகுற வரைக்கும் வளரும்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டோம். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் நம்ம உடம்புலே நடந்துகிறது. ஃபுட்பாலுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிற நாட்டில் பிரேசில் ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட பிரேசில் நாட்டில் இருக்கிற மரோஜா ஐலாண்டில் இருக்கிற போலீஸ்லாம் அவங்களோட டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக எரும மாடை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். கேட்குறக்கே ரொம்பவும் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் டிஸ்கவரி அல்லது நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் பார்க்குறவராக இருந்தால் கண்டிப்பாக முதலையே சும்மா சுற்றி சுற்றி காட்டுறதை பார்த்துருந்துருப்பீங்க. இப்படி ஒரு முதலையே டிவியில் பார்த்தாலோ சரி அல்லது நேரில் பார்த்தாலோ சரி அந்த முதலை மட்டும் அதோட நாக்கை வாயிலிருந்து வெளியில் நீட்டி பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு முதலைனால அதோட நாக்கை வாயிலிருந்து வெளியில் நீட்டவே முடியாதான். கடின உழைப்புனால வேற லெவலில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் ஜப்பான் ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஜப்பானில் பஸ்ஸில், ட்ரெயினில் இந்த மாதிரியான பப்ளிக் பிளேஸில் போகும்போது அவங்க உடம்புல போட்டிருக்க டாட்டூ வெளியில் தெரியாமல் கவர் பண்ணிட்டு தான் போகணுன்னு ஒரு வித்தியாசமான ரூல் இருக்கான்.
விலை உயர்ந்த தனிமங்கள்ல தங்கமும் ஒண்ணு. இப்படிப்பட்ட இந்த தங்கத்தை பூமில இருந்து தான் வெட்டி எடுக்கிறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த தங்கம் நம்மளோட எல்லார் உடம்புக்குள்ளயும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, 70 கிலோ எடை இருக்கிற ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள 0.2 மில்லிகிராம் தங்கம் இருக்குமா? கேக்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் உண்மை. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்டாப் மட்டும் என்னை எப்போ பார்த்தாலும் உனக்கு மூளை கொஞ்சம் கூட கிடையாதுடான் தான் சொல்லுவார். ஆமாம், மூளை நமக்கு மட்டும்தான் கிடையாதா, வேற யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு, ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு, அப்புறம் நான் இப்போ டிஸ்பிளேல காட்டுற எந்த அனிமலுக்குமே மூளையே கிடையாதுன்னு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நெப்போலியன், அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மாவீரன்னு, அதே மாதிரி ஹிட்லர் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரின்னு. ஆனால் இப்படிப்பட்ட இந்த மூணு பேர்த்த பற்றியுமே நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு தகவல் என்னன்னா, இவங்கெல்லாம் பூனையை பார்த்தா பயப்படுவாங்களாம். உடனே நீங்கள் இப்போ நினைப்பீங்க, ஏன்டா அலெக்சாண்டர், நெப்போலியன் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மாவீரன், அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி, இவங்கெல்லாம் போயும் போயும் ஒரு பூனையை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்கிறானேன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இவங்க மூணு பேத்துக்குமே ஐலோரோஃபோபியா அப்படிங்கிற நோய் இருந்திருக்கு. இந்த நோய் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பூனையை கண்டா பயங்கரமாக பயப்படுவாங்களாம். கேட்குறக்கே ரொம்பவும் ஆச்சரியம். அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர்லாம் புனே பார்த்து பயப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.